வணக்கம் நண்பர்களே. 2024 அமெரிக்காவிலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு பெரிய ஜனநாயக தேர்தல் திருவிழா நடக்க இருக்கு. அமெரிக்காவில் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வரும், இந்தியாவில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வரும். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர 2024 நம்ம அனைவரும் பொது தேர்தல் ஒன்றை சந்திக்க இருக்கும். இந்தியாவில் யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அமெரிக்காவிலும் இதே கேள்வி இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கு, இவங்க பிரதமரா இவங்க வேட்பாளரா அப்படிங்கிற கேள்வி. இது தொடர்பாக நம்ம வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். விவேக் ராமசாமி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது குடியரசு கட்சி சார்பாக. ஜனநாயக கட்சியில் அதே மாதிரி ஜோ பைடன் தான் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கமலா ஹாரிஸ் போட்டிக்கு கூட வரலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. இது அமெரிக்காவினுடைய நிலைமை. இந்தியாவினுடைய நிலைமை அப்படிங்கிறது, பிரதமர் நரேந்திர மோடி தான் அடுத்து வேட்பாளர், பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் கடைசி கட்டத்தில் பிரதமர் வேட்பாளரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூசக தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. ஆர்எஸ்எஸ்னுடைய பக்கா பிளானில் அடுத்து யார் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கடைசியில் பார்ப்போம். இப்போது காங்கிரஸில் இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய விடயங்கள், இந்தியா அப்படின்னு கூட்டணியை வலுவாக அமைச்சிட்டாங்க. 26 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பிரம்மாண்ட ஒரு கூட்டணி உருவாக்கியிருக்காங்க. இந்தியா அப்படிங்கிற அந்த பேருக்கு தான் இங்கே பெரிய அளவிலான மரியாதையாக மாறி போய் நிற்கிது. மம்தா பானர்ஜி, ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய ஸ்டூடெண்ட்னு மார்த்தட்டிக்கக்கூடிய நிதிஷ்குமார், லல்லு பிரசாத் யாதவ், ரெண்டு பேரும் ஒன்றா கை கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லப்படக்கூடிய சரத்பவார் உள்ள என்றாக இருக்காரு. இப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலையும் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் வலுவாக, எப்படி இங்கே காமராஜரை வந்து கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோமோ அதே மாதிரி வட மாநிலங்களில் இவங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்காங்க. தலைநகரான டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப் வரைக்கும் எல்லையை விஸ்தரிச்சிருக்கு. அந்த கட்சியும் இந்தியா அப்படிங்கிற கூட்டணியில் உறுப்பினராக சேர்ந்துருக்கு. இப்படி சின்ன சின்ன கட்சிகளில் இருந்து நம்முடைய தென் மாநிலங்களில் மட்டும்தான், தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலத்தில் மட்டும்தான் சந்திரசேகரா தனியாக நிற்கிறார். கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது. கேரளாவில் அது எப்பயுமே கம்யூனிஸ்ட் ஆட்சி, தனியாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத MK Stalin அவர்கள் தீர்மானிச்சிருக்காரு, ராகுல் காந்தி தான் அப்படின்னு. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதே ஒருமித்த கருத்தை எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால், இன்னும் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத இந்தியா கூட்டணி முடிவு செய்யவே இல்லை. வரக்கூடிய 31ஆம் தேதி மும்பையில் ஒரு பெரிய மீட்டிங் நடக்க போது இந்தியா கூட்டணி சார்பாக. இதில் 26 கட்சிகளும் ஒன்றாக சேரப்போகிறாங்க. இதில் மமதா பானர்ஜி சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, இப்போதைக்கு நம்ம பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்காமல் எப்படி கர்நாடக எலெக்ஷனை சந்தித்து காங்கிரஸ் வெற்றி பெற்றதோ அதே மாதிரி பிரதமர் வேட்பாளர் யாருன்னே நம்ம அறிவிக்க வேண்டாம். எலெக்ஷனுக்கு பிறகு பார்த்துக்கலாம், மக்களை நேரடியாக சந்திப்போம். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பிரதமரை உருவாக்குவோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஆனால் பிரதமர் வேட்பாளர் யாருங்கிறத சொல்ல வேண்டாம். அப்பனா மட்டும்தான் எல்லாரும் ஒருமிச்சு வெற்றியை நோக்கி செயல்பட முடியும், இல்லை அப்படின்னா தோல்வியில் தான் போய் முடியுங்கிறத எச்சரிக்கை பதிவாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் ராஜஸ்தானுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அசோக் கெலாட் ஒரு புதிய பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக இருந்தார்னா மட்டும்தான் வெற்றி கனியை பறிக்க முடியும், அவர்தான் சிறந்த தலைவர், நம்மை வழிநடத்துவதற்கான சிறந்த தலைவர் ஒருவர் இருக்கிறார், அவரை ஏன் மறந்து விட்டு அவரை புறக்கணித்து விட்டு நாம் தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சுருக்காங்க. பப்புன்னு கிண்டல் பண்ணவங்க எல்லாருமே இன்னைக்கு அவரையே தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க, யார், பாஜகவை. ஆனால் நீங்கள் ஏன் அவரை தலைவராக ஏற்றுக்க மாட்டீங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கார். சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய முதல்வர் பூபேஷ் அவரும் அந்த இதே ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். இன்றைக்கி சத்தீஸ்கர் மாநிலம்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, அங்கே நடந்த மிகப்பெரிய அளவிலான மீட்டிங்லாம் வந்து அடுத்து நடக்கக்கூடிய 5 மாநில தேர்தல்களுக்கு ஒரு பெரிய வித்தாக அமையுங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. அடுத்ததாக தேர்தல் நடக்க இருக்குது ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மிசோரம், தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு பிரம்மாண்ட, மத்திய பிரதேசம் இங்கே பாஜக தான் ஆட்சியில் இருக்காங்க. இந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயும் 5 மாநில தேர்தலை எதிர்நோக்கி காத்து கிடக்காங்க.
டிசம்பரில் வரப்போதா இல்லை ஜூனில் வரப்போதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருக்குது. ஜம்மு காஷ்மீர்லையும் சேர்த்து தேர்தலை வைக்கலாமா அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வரக்கூடிய காலம் எலெக்ஷனுக்கான காலம். இந்த எலெக்ஷனுக்கு மற்ற மாநிலங்கள்லாம் தேர்தலை சந்திக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதுக்கு தயாராகிட்டு இருக்காங்களா அப்படின்னா தான் ஒட்டுமொத்த தேர்தல் களத்தையும் தூக்கி மணிப்பூரில் வச்சது பாஜக. மணிப்பூரில் கலவரத்தை ஏற்படுத்தி பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியை அவங்க தூண்டிவிட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய விஷயங்களை மக்களாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இங்கே கருத்தியலாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது இந்தியா கூட்டணிக்குள்ளேயே. நீட் விவகாரத்தில் காங்கிரஸ் ஒரு முடிவில் இருக்காங்க, திமுக ஒரு முடிவில் இருக்காங்க. டெல்லியில் ஒட்டு மொத்தமாக இந்தியா கூட்டணிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் ஆஃபீஸ் ஒன்று போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தியிருக்காங்க. இதை எப்படி செயல்படுத்த போகிறாங்க? இன்ன வரைக்கும் ஒரு இந்தியா கூட்டணிக்குன்னு ஒரு ஆஃபீஸ் கூட கிடையாது, ஒரு 10க்கு 10 ரூம் கூட கிடையாது. அங்கங்கே மீட்டிங் போடுறாங்க. ஏற்கனவே 2 இடத்துல நடந்தது, பெங்களூரில் நடந்தது இல்லையா? அப்போது ஏற்கனவே பீகாரில் வந்து ஃபஸ்ட்டு நடந்தது இல்லையா? அப்போது இங்கே நடக்கக்கூடிய மீட்டிங் எல்லாமே எது முக்கியத்துவம் வாய்ந்தது? அந்த இந்தியா கூட்டணிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் செட்டப் கூட கிடையாது. ஸோ டெல்லியில் ஒரு பெரிய ஆஃபீஸ் செட்டப் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் கருத்தியல் ரிலேட்டடான விஷயங்களில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்போம் அப்படிங்கிறதையும் மையப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக ஆம் ஆத்மி ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்துது அப்படின்னா காங்கிரஸ் அது எதிர்க்கும். காங்கிரஸ் ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்துதுன்னா மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம மம்தா பானர்ஜி ஒரு விஷயத்தை எதிர்ப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அடுத்தடுத்து எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் குறைந்தபட்சமாக தேசிய ஒருங்கிணைப்பு குழு ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்காங்க. எவ்வளவு தொகுதிகள் யார் யாருக்கு எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம போட்டியிட போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன அசட்டாவது ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பேசியிருக்காங்க. பொது அலுவலகம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டெல்லியில் பொது அலுவலகம் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து எதற்காக இது பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான செட்டப் வந்து கர்நாடக எலெக்ஷனில் சித்தராமையாவினுடைய அந்த ஜூனியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் வந்து டிகேஎஸ் அவர்கள் சூப்பராக சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. கர்நாடக எலெக்ஷனில் எது இதெல்லாம் காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக போய் இருந்தது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களுடைய அந்த அஜெண்டாவை ஃபஸ்ட்டு காலி பண்ணாங்க. அவங்க இந்துத்துவான்னு ஒரு கொள்கை எடுத்தாங்கன்னா இவங்க ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இசா பிரச்சனையை கையில் எடுத்தாங்க. எந்த முஸ்லீம்களுடைய ஓட்டு வேணாம் அப்படின்னு சொன்னாங்களோ அதே முஸ்லீம் வேட்பாளர்களை வச்சே பாஜகவினுடைய ஆட்சியை அகற்றி காட்டினாங்க கர்நாடகாவில். இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். முகங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிந்த முகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபெமிலியரான ஒரு முகங்களை வந்து இந்த இடத்துல களமிறக்கலாம் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் பிரதமர் வேட்பாளர் ஆகலாமா அப்படிங்கிறத அவங்க முன்னிலைப்படுத்தலை. ஆனால் நிதிஷ்குமாருக்கு ராகுல் காந்தியை எதிர்த்து தான் வந்து பிரதமர் வேட்பாளர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இடையில நடந்த மீட்டிங்கில் கூட நான் ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய மாணவன், என்னையே வந்து பிரதமர் வேட்பாளராக நீங்கள் அறிவிக்கப்படும். ஏன்னா இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முத முதல்ல ஆரம்பித்ததும் அவர் தான், ஒருங்கிணைச்சதும் அவர் தான். அப்போது அந்த பெருமைகளையும் அதற்குண்டான பாராட்டுகளையும் ஏன் தனதுடையதாக்கூடாது அப்படிங்கிறதுல நிதிஷ்குமார் ரொம்ப தீவிரமாக இருக்கார். இதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு புறம் அப்படியே. ஆனால் இதில் காங்கிரஸ் சைடில் என்ன சொல்கிறாங்க, இப்போதைக்கு வந்து ராகுல் காந்தி பிரதமர் அப்படிங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தலாம். இல்லையா, நம்ம ஆளுங்க ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க, நல்லாவே தெரிஞ்சு போச்சு கர்நாடக எலெக்ஷனில் முதல்வர் வேட்பாளர் சித்தராமையான்னு அறிவிச்சிருந்தாங்கன்னா டிகேஎஸ் ஆதரவர்கள் வேலை பார்த்துருக்க மாட்டாங்க. டிகேஎஸ் தான் முதல்வர்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா முதல்வர்னு சொல்லியிருந்தாங்கன்னா சித்தராமையா ஆளுங்க வேலை பார்த்துருக்க மாட்டாங்க. இதில் கம்யூனிட்டி பிரச்சனைகள் வேறு இருக்குது. அதனால் யார் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லாமல் நம்ம களமிறங்கினதோட விளைவு தான் எல்லோரும் வேலை பார்த்தாங்க. அந்த வெற்றியை இன்றைக்கி சந்தோஷமாக எல்லோரும் ஷேர் பண்ணி கொண்டாட முடியுது கர்நாடகாவில். ஸோ ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகாவில் ஒரு வெற்றியை சுவைச்ச காங்கிரஸ் அதே அஜெண்டாவை அடுத்து பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலையும் தேர்தலில் இவங்க தான் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறத அறிவிக்காமலே களம் காணுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குங்கிறது தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்.
இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக பாஜகவில் இருக்கக்கூடிய விஷயங்கள், பிரதமர் வேட்பாளர் மோடியே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாயிட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் செங்கோலை நிறுவியதன் காரணமாக மோடி தமிழ்நாட்டின் பக்கம் சாய்ந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி அதே செங்கோலை வச்சு நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ளே அவரால் போக முடியல அப்படிங்கிற ஒரு புகாரும் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, வாஸ்து பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். ஸோ இது எல்லாத்தையும் மையப்படுத்தி நரேந்திர மோடி அந்த செங்கோலை கொண்டு போய் அங்கே போய் வச்சதுக்கப்புறம்தான் மணிப்பூர் பஞ்சாயத்து உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பிரதமர் நாற்காலியை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குங்கிறதுனால ஏண்டா தேவையில்லாமல் நெருப்புக்குள்ளே கைவிட்டது மாதிரி ஆகிப்போச்சே, நம்ம நல்லாட்சியே பண்ணலையே, நம்ம போய் செங்கோலை வச்சதோட விளைவு தான் இப்போ நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி, நாடாளுமன்ற கட்டடத்தினால தான் இந்த பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி அந்த நாடாளுமன்ற கட்டடத்தையும் தவிர்த்துக்கிட்டு இருக்கார். கொஞ்ச காலமாகவே ஆர்எஸ்எஸ்னுடைய பிடியிலிருந்து நகர்ந்து அப்படியே மோடி மெல்ல மெல்ல புதிய ஒரு அஜெண்டாவை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்குன்னு தனி கொள்கை, அவருக்குன்னு தனி பாதை அப்படிங்கிற ஒரு விஷயம். இது அமித்ஷாவுக்கே தெரியாமல் கூட சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறதுனால அவருடைய தனிப்பட்ட ஆலோசகரும் இதே விஷயங்களை சில இடங்களில் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடி தனித்து செயல்படுகிறார், ஆர்எஸ்எஸ்னுடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறதுனால அவரை பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த கேட்டகரியிலிருந்து கடைசி நேரத்தில் அவர் மாற்றப்பட்டாலும் அதற்கு ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக ரெண்டு பிரம்மாண்ட கட்சிகளாக இருக்கக்கூடிய பழமையான காங்கிரஸ் ஆகட்டும், புதுமையான தத்துவங்களை கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய மோடியை தள்ளிட்டு பழமைவாதமத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை தழுவி நிற்கக்கூடிய பாஜகவாகட்டும், இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தவங்க பிரதமர் வேட்பாளராக அறிவிக்காமலே களம் காண போகிறாங்க, இன்னொருத்தவங்க இவங்க தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி தேர்தலை சந்தித்தாலும் கடைசி நேரத்தில் நமக்கான பிரதமர் வேறு ஒருவராக மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதுதான் இந்தியாவினுடைய நிலைமை. தொடர்ந்து இதே மாதிரியான கிடைக்கக்கூடிய தகவல்களை உங்களிடத்தில் நேரடியாக கொண்டு வந்து சேர்ப்பதில் கடமைப்பட்டிருக்கிறது பிரசாத் சிக்னேச்சர். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.